தமிழகம் முழுவதும் கொரோனா இரண்டாவது அலை வேகமாக பரவி வருவதால் நோய் தடுப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. நாகர்கோவிலில் பாரத ஸ்டேட் வங்கி மேலாளருக்கு கொரோனா உறுதியானதை அடுத்து வங்கி முழுவதும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. தொடர்ந்து வங்கியின் செயல்பாடுகளை இரண்டு நாட்கள் நிறுத்தி வைக்க மாநகராட்சி நிர்வாகம் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து வங்கிக்கு சீல் வைக்கப்பட்டது. கூடங்குளம் அணுமின் நிலைய ஊழியர் குடியிருப்பான அணுவிஜய் நகரத்தில் ரஷ்ய விஞ்ஞானி உட்பட 13 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இதையடுத்து குடியிருப்பு பகுதி முழுக்க கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு வருகிறது. இந்த குடியிருப்பில் 100 மேற்பட்ட ரஷ்ய விஞ்ஞானிகள் உட்பட 2000 மேற்பட்டவர்கள் வசித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரியை அடுத்த கட்டிக்கான பள்ளியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து அந்த பகுதியில் மருத்துவக் குழுவினர் முகாமிட்டு மக்களுக்கு நோய் தொற்று அறிகுறிகள் ஏதேனும் உள்ளதா என ஆய்வு செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் பவானி நகராட்சியில் ஒரே நாளில் 4 பேருக்கு தொற்று ஏற்பட்டிருக்கும் நிலையில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கொரோனா பாதித்தவர்கள் வசித்த பகுதிகளில் தகரம் வைத்து அடைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜம்போ இயந்திரங்களைக் கொண்டு கிருமி நாசினி தெளிக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை அடுத்த வெட்டூனிமணி மடத்தில் உள்ள தனியார் நூற்பாலையில் பணிபுரிந்த 23 தொழிலாளர்களுக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. தொழிற்சாலையில் பணிபுரியும் மற்ற தொழிலாளர்களுக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தொழிற்சாலை முழுவதுமாக கிருமி நாசினி தெளித்த அதிகாரிகள் அதனை தற்காலிகமாக மூடியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.